இந்த வீடியோவில் கூறி H23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஃப்ரீரோல் டோர்னி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாக விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எக்ஸலன்ஸ் அவார்ட் 2019 நெட் டிவி ஃபார் யூ பண்ணுறோம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் வந்து நிறைய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஃபாலோவர்ஸ். ஸோ நாங்கள் பண்ணுற இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் கிடைக்கணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்சனலாக ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் அங்கேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்பப்போ வந்து தமிழ் படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் பண்ணாலும், ஸோ ஹாலிவுட் படங்கள் அதை பற்றின ஒரு 10க்கு 1 வீடியோ வச்சு அட்லீஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சப்போஸ் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக க்ரியேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து தரணும் அப்படின்றதுல எனக்கு பர்டிகுலர்லி வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 2020 ஹாலிவுட்டில் வந்து நிறைய படங்கள் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கும் நம்மளை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் நம்ம ரொம்ப அந்த படத்தை பார்த்து எக்ஸைட் ஆகிறதுக்கு நிறைய படங்கள் வந்து காத்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான 10 படங்களை பற்றி பேச போகிறேன். ஆனால் இந்த 10 படங்களும் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹாரர் ரிலேட்டடான மூவிஸ். ஸோ இந்த வருஷத்தில் ஸோ நம்மளை வந்து திகில்ல ஒரு பயத்தில் கலங்கடிக்க போகிற முக்கியமான 10 படங்கள் என்னென்ன படங்கள், அந்த படங்கள் வந்து இந்த 2020 எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அந்த படம் எந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த 2020 நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் எந்த படம் பார்த்தீங்கன்னா கான்ஜரிங் 3. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2013 அண்ட் செகண்ட் பார்ட் 2016 அண்ட் அதுலேருந்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த 2020 இந்த படத்தோட தேர்ட் பார்ட் வருது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன என்னென்ன விஷயங்கள் தெரியும், இது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து ஒரு லைக் ஒரு பீரியட் ஃபிலிமாக தான், ஒரு 90 சீரீஸில். ஸோ ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து இந்த பேய் ஓட்டுறதுல வந்து தலை சிறந்தவராக இருந்திருப்பாங்க, அமெரிக்காலேயே அவங்க தான் வந்து கெத்து அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அவங்களோட லைஃப்பில் அவங்க கடந்து வர விஷயங்கள், அவங்கவுங்க ஒரு கோஸ்ட்டை வந்து அந்த ஆன்மாவை வந்து அனுப்பும் போது அதில் அவங்களுக்கு நடக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ காஞ்சரிங் வந்து இந்த ஹாரர் ஃபிலிம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு அவங்களோட மத்தியில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற படம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இதுலேருந்து நிறைய சப்ரான்ச்சஸ் வரும், இந்த நன், அதுக்கப்புறம் வந்து அனபெல் அப்படின்ட்டு இது ரிலேட்டடான நிறைய படங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ காஞ்சரிங்கை பேஸ் பண்ணி வர ஆரம்பித்த படங்களுக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்ன்றது தாண்டி ஸ்க்ரீன் பிளேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து யூனிக்காக எடுத்துகிட்டு வருவாங்க, அதான் அந்த படத்தோட ஸ்பெஷல். ஸோ அதோட கண்டினியூவான பாட்டான த கான்ஜரிங் 3 த டெவில் மேட் மீ டூ இட், இந்த படம் வந்து செப்டம்பர் 11 வெளியாகுது. இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, வேர்ல்டே கலைக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான டேரக்டரான ஜேம்ஸ் வன், அவர் அக்வாமேன் எடுத்திருந்தார், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தார், கான்ஜரிங். ஸோ ஒரு டேரக்டர் நம்ம ஊரில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இவர் எல்லா ஜானலையும் படம் பண்ணுற ஒரு டேரக்டர், அவரோட இயக்கத்தில் இந்த படம் வரல, பட் அவர் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசராக இருக்கார். ஸோ மைக்கேல் சாவ்ஸ்ன்ற ஒரு இயக்குனர் தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாரு. இந்த வருஷம் வரப்போகிற ஹாரர் ஃபிலிம்ஸ்லேயே எல்லாருமே எதிர்பார்க்குற படம் இந்த கான்ஜரிங் 3 தான். அடுத்த படம் என்ன படம் பார்த்தீங்கன்னா த குவைட் பிளேஸ் பார்ட் 2. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து April 2018 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த இயர் வந்து ஒரு நல்ல ஹைப் அந்த படம் கொடுத்துருந்தது. அதோட அடுத்த ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னும் போது இந்த படத்துக்கு இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த படம் வந்து March 20 அன்னைக்கு நம்மளோட இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்சுவலி கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மாதிரியான ஏலியன்ஸ் வந்து நம்மளோட பூமிக்கு வந்துடும், அது வந்து சத்தம் கேட்டால் அங்கே இருக்கிற ஆளுங்களை வந்து சாகடிச்சிடும். பட் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஒரு அம்மா குழந்தைங்க, அதில் வந்து ரொம்ப கை குழந்தை, ஒரு குட்டி பாப்பா ஒன்று. ஸோ சத்தமே போடாமல் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு அந்த குழந்தைங்களை அந்த அம்மா காப்பாற்றுறாங்கன்றத அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த வருஷத்தில் ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற படம் இந்த படம் தான். இது வந்து ஒரு ஹாரரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில, பட் இது ஒரு த்ரில்லர் வெர்ஷனா. ஸோ லைக் நம்ம காஞ்சரிங் பார்க்கும்போது ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட சீட்டோட எட்ஜில் கொஞ்சம் எப்படி பார்ப்போமோ அதே ஃபீல் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்து ஒரு மிகப்பெரிய ஹாரர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா த டர்னிங் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, டர்ன் ஆஃப் த ஸ்க்ரூ என்ற ஒரு நாவல் 1898 வந்திருந்தது. ஸோ அப்போ நடந்த ஒரு விஷயத்தை அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருக்கார் இல்லையா, இந்த உலகத்தையே கலக்கின ஒரு முக்கியமான இயக்குனர் அவர். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணணுன்றது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஆசை. அவரோட டிரெக்ஷன் அவர் ஒரு படங்களும் பயங்கர யூனிக்காக இருக்கும், நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணும். பட் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து இந்த படத்தோட ப்ராஜெக்ட் வந்து அவர் தான் அசம்பிள் பண்ணியிருக்காரு. இந்த படம் உருவாகத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து அவர் தான் இருந்திருக்காரு. இந்த படத்தை
அதோட ஷூட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் கடந்த ஒரு 3 வருஷமாக போயிட்டு இருக்கு. 2016-17 இந்த படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படம் ஜனவரி 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஐயோ ஜனவரி 24 அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துருக்கணுமே அப்படின்னு கேக்குது எனக்கு புரியுது. ஸோ இப்பேற்பட்ட படம் வந்து தான் நான் விட்டுருப்போனா. பட் இந்த படம் இங்கே இந்தியாவில் இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் வேர்ல்ட் லெவலில் நிறைய இடங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இங்கே இந்தியாவில் இந்த படம் 1 or 2 weeks அண்ட் ஃபியூச்சர் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்து நான் உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு பண்ண ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க்கோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ஹைலேண்ட். ஃபேண்டசினா கற்பனை அப்படின்றது தான், ஒரு கலர்ஃபுல்லான கற்பனை. எப்படின்னா சொல்லலாம், ஃபேண்டசி ஃபிலிம். மார்வலில் வர படங்கள் எல்லாமே ஃபேண்டசி ஃபிலிம் தான். ஸோ அப்படின்னா ஃபேண்டசி இல்லைனா அங்கே என்ன நடக்கும் போது அப்படின்னா அங்கே நிறைய விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள் நிறைய நடக்குது. அது அமானுஷமாக இல்லை அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, ஸோ அங்கே நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த படத்தோட கதையாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற என்ன ஸ்பெஷல் என்ன, ஒரு ஹாரர் ஃபிலிமோ இல்லை ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டோ, ஒரு சைக்கோ த்ரில்லரோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், இருட்டாக இருக்கும், படம் வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் அப்படி கிடையாது. ஸோ இந்த படம் வந்து விஷுவல்ஸில் வந்து பின்னி இருக்க போது இந்த படத்தோட பிகினிங் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்லாம் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க, அதே மாதிரியான பேட்டர்னில் ஒரு த்ரில்லர் ஃபிலிமோ இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹாரர் பேட்டர்ன் வராது, ஆனால் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இந்த படம் வந்து இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஃபேண்டசி ஐலேண்ட் இந்த படமானது வர பிப்ரவரி மந்த் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அடுத்த படம் என்ன படம் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் கில்ஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2018 ஹாலோவின் என்ற மாதிரி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படம் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருந்தா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் வேர்ல்ட் லெவலில் இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஒரு பெரிய ஹிட் ஃபிலிமாக வந்து இந்த படம் அமைஞ்சிருந்தது. இதோட அடுத்த ஒரு சீக்வன்ஸாக வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு, ஹாலோவின் கில்ஸ் அப்படின்ட்டு. இந்த படம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர். ஸோ இது வந்து ஒரு ஸ்லாஷர் டைப் ஆஃப் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்ன ஸ்லாஷர் அப்படின்னா சா அண்ட் ராங் டர்ன் போன்ற படங்கள்லாம் வந்து இந்த ஒரு ஹியூமன் பாடியை வந்து கட் பண்ணுறது, அரங்கிறது, கொடுரமாக கொள்றது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒன் டைப் ஆஃப் ஃபிலிமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் அடித்ததுனால ஸோ அதுக்கடுத்து வரப்போகிற இந்த படமானது அதே மாதிரி ஒரு வெற்றி படமாக இருக்கும். ஒரு பெரிய லெவலில் வந்து இந்த மாதிரியான படங்களை விரும்புகிற, லைக் இந்த சா ராங் டர்ன் போன்ற படங்களை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு சமபடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த படம் 2020 அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கிரீடல் அண்ட் ஹன்சல். இந்த படமும் ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். ஹன்சல் அண்ட் கிரீடல் என்ற ஒரு நாவல், அதை எடுத்து அப்டேட் டைட்டில் மாற்றி கிரீடல் அண்ட் ஹன்சல் என்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரீடல் யார் ஹன்சல் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு அக்கா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்காங்க. இது வந்து ஒரு லைக் ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது. ஸோ இவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் இந்த வீரர்கள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து தன்னோட குடும்பத்துக்காக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ரெண்டு பேராக இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க, ஒரு வீட்டில் மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து இந்த ஏஜ்டான ஒரு எப்படி சொன்னால் இந்த பாட்டிங்கெலாம் ஒரு பேய் பாட்டிங்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டு ஸோ அங்கேருந்து இவங்க எப்படி வெளியே வராங்க. அவங்க வந்து முடிகளை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹாரர் பேட்டர்ன் மாதிரி இருந்தாலும் ஸோ அதை தாண்டி இந்த படத்தோட கதை அம்சத்தில் ஏதாவது ஒரு புது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க படங்களும் இனி பேச போகிற படங்களும் எந்தெந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆக போது எந்தெந்த படங்கள் நீங்கள் பார்க்க முடியுன்னு தெரியல. பட் நான் சொல்கிற ஒரு படத்தோட டைட்டில் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இந்த படங்களை நீங்கள் ஏதாவது ஒரு எப்படியோ டவுன்லோட் பண்ணியோ இல்லை எப்படியோ ஒன்று பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட பார்க்கலாம். பட் இந்த ஃபிலிம் ஆனது ஜனவரி 31 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த இன்விசிபிள் மேன். இந்த படம் வந்து இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் அண்ட் சைக்காலஜி டைப் ஆஃப் ஹாரர் ஃபிலிம். என்னடா புது ஜெனரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். என்னன்னா வந்து ஹாலோ மேன் என்ற படம் வந்து தெரியுமா, 2000 வந்து அந்த படம். நீங்கள் 90s கிட்டாக இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த படம் செம ஃபேவரட்டாக இருந்திருக்கும். அந்த படத்தை மோஷன் தியேட்டர் பொற்சாவகத்தில் இருந்தது பிச்சு தரமண்ட மைட்டானுங்க தேட்டர். அந்த படத்தை எங்கள் அப்பாவோட பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு மெமரபிளான ஃபிலிம். ஒருத்தன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் சம் எது விஷயம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு நடக்கிற விஷயங்கள் என்னென்னறத வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்விசிபிள் மேன் இருக்குது. இந்த படம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2007 இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு தான் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 2014 தான் ஐ திங்க் அந்த மாதிரி டைம்ல தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ வெளியாக போகிறது. எப்போ வெளியாக போகிறதுனா அடுத்த மாதம் இந்த படம் வெளியாக போகிறது. இப்போ உங்கள் கையில் ஃபோன் இருக்கு இல்லையா, ஃபோனில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ அப்படியே யூடியூப்பில் போயிட்டு த இன்விசிபிள் மேன் அப்படின்னு டைட்டில் வச்சு ட்ரைலர் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய இடங்களில் ஒரு பயங்கரமான கூஸ்பம்ப் மூமெண்ட் ஏற்படுத்தும். ஸோ இப்பேற்பட்ட படம் அடுத்த மாதம் வந்து வெளியாகுது. இந்த படம் இந்தியாவிலும் வெளியாகும் அப்படின்ற
அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வந்தா கண்டிப்பா பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட நான் ரிவ்யூ பண்றேன். அடுத்த படம் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்லஸ். ஆண்ட்லஸ்னா என்ன மீன்ஸ் பாத்தீங்கன்னா கொம்புகள், மான் கொம்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மான் கொம்பு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஜெயின் உருவத்தில் இருக்கிற ஒரு ஜந்து, அது ஒரு கிராமத்துல இருக்கு சரிங்களா. ஸோ அங்க வந்து அது ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு மனுஷங்க நிறைய பேரை சாகரிச்சு கொண்டுட்டு மனுஷங்களை சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அது அந்த ஒரு உயிரினம் வந்து ஒரு பையனை மட்டும் சாகடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவன் திருப்பி அதுக்கு ஃபுட்டு போட்டு வரோம், ஒரு விலங்குகளை அடிச்சு எடுத்து போட்டு வரலாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படின்னும் போது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் அதனால கொல்லப்பட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அந்த அந்த ஆண்ட்லஸ்ன்ற அந்த ஒரு மான் கொம்பு மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஏலியனை வந்து சாகடிச்சாங்களா, சாகடிச்சுட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி திருப்பி உயிர் பிழைச்சாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதையாகவும் இந்த படத்தோட பிளாட்டாகவும் இருக்கு. இது வந்து ஒரு சூப்பர் நேஷனல் டைப் ஆஃப் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் வந்து. ஸோ இதோட மேக்கிங் அண்ட் இதை பார்க்கும் போது ஸோ ஒரு இந்த சீட்டோட எட்ஜில் உட்காந்துட்டு ஒரு திருள்ள கொடுக்குற ஒன் ஆஃப் த ஃபிலிம் ஒரு மாதிரியான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றது படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த ஆண்ட்லஸ்ன்ற இந்த ஃபிலிமானது April 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பிராம்ஸ் த பாய் 2 அப்படின்றதான் அடுத்த படம். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஸ்லாஷர் மூவி தான். இருந்தாலும் இந்த படம் லைக் ஆனபிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு வந்து ஒரு ஒரு டாய் ஒன்று கிடைக்கிது, டாய் வந்து வீட்டில் வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அந்த பையனுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஸோ அந்த டாய் கிட்டும் இருந்து தன்னோட பேரண்ட்ஸ் அதுலேயும் பர்டிகுலர் அவங்க அம்மா வந்து அந்த பையனை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கிறது. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபிலிமாக இந்த படம் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்திருந்தது. ஸோ அந்த படம் வந்து பாய் அப்படின்ற பேரில் வந்தது. 2016 அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதோட ஒரு அப்கமிங் சீக்வன்ஸ் தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் வர February month ரிலீஸ் ஆகிறது. ஸோ இந்த படம் February போது ஏகப்பட்ட படங்கள், இப்போ நான் சொன்ன படங்களே ஹாரர் ஃபிலிம்ஸ் நிறைய வந்து ஃபிப்ல வந்து ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன். ஸோ February ஹாரர் ஃபிலிம்ஸ் விரும்புகிறவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான மாசமாக இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. ஸோ ஓகே, இந்த மாதிரியான படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ அந்த 10th place இருக்கிற படம் என்ன படம்? ஃபஸ்ட் பிளேஸில் காஞ்சரிங் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ படங்கள் நம்போது அந்த 10th place இருக்கிற படம் என்னென்னா ராங் டர்ன். ராங் டர்ன் படம் ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு கிட்டாக இருந்து வளர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து ராங் டர்ன்ன்ற ஒரு படத்தை வந்து தன்னோட லைஃப்பில் வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க மூவி லவர்ஸாக இருந்திருந்தால். ஸோ அந்த நாவலை தழுவி அந்த நாவலை உருவாக்குனவர் வந்து அவர் அவரோட ஸ்கிரிப்டில் வந்துட்டு இருக்க உருவாகிட்டு இருக்க படம் தான் ராங் டர்ன் த ஃபவுண்டேஷன் அப்படின்ற படம். இந்த படம் வந்து ஃபிலிமிங்கில் இருக்குது. அதிகமாக எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா இந்த இயர் ரெண்டுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேபி தள்ளி போனாலும் நெக்ஸ்ட் இயரில் இந்த படம் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ராங் டர்ன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ஸ்லாஷர் டைப் ஆஃப் ஒரு ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு பெரிய கேப். இப்போ இது மாதிரி நான் சொன்ன படங்கள் காஞ்சரிங்காக இருக்கட்டும், ஸோ இப்போ சொன்ன படமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 1 இயர் முன்னாடி அந்த படத்தோட ஒரு பார்ட் ரிலீஸ் ஆயிருந்தது. அது ஒரு அப்கமிங் சீக்வன்ஸ் ரொம்ப சொல்லியிருந்தேன். ஆனால் ராங் டர்ன் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் அது அதோட கதையாசிரியரே அதோட ஒரு முக்கியமான பாகத்தை த ராங் டர்ன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் ட்ரைலர் டீசர் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. பட் இருந்தாலும் இந்த படம் ஃபிலிமிங்கில் இருக்கிறதுனால இனி வரும் நாட்களில் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஹாரர் ஃபிலிமில் விரும்பி பார்க்குற ஹாலிவுட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு சமையான ஒரு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு சில படங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. பட் இந்த இன்விசிபிள் மேன், ஃபேண்டசி ஐலண்ட் போன்ற படங்கள்லாம் ஸோ இங்கே ரிலீஸ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு படம் நினச்சி மிஸ் பண்ணுறதுங்க கண்டிப்பாக தேரில் போய் பாருங்கள். ஸோ ஹாரர் ஃபிலிம்ஸ் ஒரு த்ரில்லரான படங்கள் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படங்கள் அனைவே பிடிக்கும். ஸோ நீங்கள் நான் சொன்ன படம் இல்லாமல் வேற எந்த படம் இந்த 2020 எதிர்பார்க்குறீங்க? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆர்ஆர் ஃபிலிம்ஸ்ன்றதை தாண்டி இந்த 2020 நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குற ஹாலிவுட் படம் என்ன, அந்த படத்தை பற்றின ஏதாவது விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணாலும் ஓகே. இந்த வீடியோட பிகினிங் அண்ட் எண்டில் வந்து இன்ஸ்டா ஐடி வரும். ஸோ நம்ம அங்கேயும் சேட் பண்ணலாம். வேற ஒரு வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் படம் நான் வந்து உங்களை சந்திக்கிறது. டாடா ஹேண்ட், பை பை. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேமிங் ஆஃப் ஃப்ரீ ரோல் டர்னி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாக விளையாட்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.